வணக்கம் நண்பர்களே, மேசி ஆடியோஸ் கோயம்புத்தூர் சூலூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலில் 50,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 11:55 பார்த்திங்கன்னா கரெக்டாக 50,000 சப்ஸ்கிரைபர் தொடுறாங்க. அதனால் பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. அதனால் இன்றைக்கி பெரிய வீடியோ போடலான்ட்டு தான் இன்றைக்கி ஆம்பிஃபயர் எல்லாமே அசம்பிள் பண்ண வச்சுருந்த ஆம்பிஃபயர் எல்லாமே எடுத்து நம்ம வந்து நிறுத்தி வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பீக்கர்ஸு சப்பு எல்லாம் டெலிவரி ஆகக்கூடியது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கிறோம். அதாவது எல்லாமே கஸ்டமைஸ், எல்லாமே கஸ்டமர் ஆர்டர் கொடுத்த ஆம்பிஃபயர் தான், எல்லாமே கஸ்டமைஸாக கேட்ட ஆம்பிளிஃபயர் தான். ஒருத்தர் ஒரு கஸ்டமர் வண்டி கேட்டுருந்துருக்காங்க, ஒரு கஸ்டமர் 2.1 கேட்டிருந்தாங்க, ஒரு கஸ்டமர் 5.2 ஃபுல் ஹெவி 7.2 கஸ்டமர் கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்த்திங்கன்னா கீழே தாராளமாக இருக்குது. ஸோ கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கஸ்டமைஸ் ஆர்டர்ஸ் தான் இது. இது அடுத்தடுத்து என்னென்ன போகுது அப்படிங்கிறது தனித்தனியாக ஒரு வீடியோவும் கண்டிப்பாக வந்து போடுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல் ஆகட்டும், நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆகட்டும், அதுமாதிரி நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் ஆகட்டும், யாரும் அதில் கமெண்டில் உங்கள் நம்பரை கண்டிப்பாக நீங்கள் போடவே போடாதீங்க. முடிந்த வரை நீங்கள் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். இதே நம்பர் தான் என்னுடைய ஒரே நம்பர் தான் என்னுடைய கடை நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான். மித்த நம்பர்லேருந்து உங்களுக்கு காலோ எதுவுமே உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா என்னுடைய கஸ்டமர் வந்து சேஃபாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். அதுதான் என்னுடைய முக்கிய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. முடிந்த வரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். நீங்கள் அதில் நம்பர் போடுற டயத்தை நீங்கள் எனக்கு கால் பண்ணிடலாம் நம்பரை பார்த்து. என்னுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9025995741. இதுதான் என்னுடைய ஒரே நம்பரும் கூட. வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே நம்பர், எல்லா நம்பருமே இதே தான். முடிஞ்ச வரை வேறு நம்பர் எந்த கால்லேருந்து வந்தாலும் நம்ம பேரை சொன்னாலும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் நம்பவே வேண்டாம். என்னுடைய நம்பர் இந்த ஒரு நம்பர் தான். முடிஞ்ச வரை நீங்கள் வந்து கமெண்டில் உங்களுடைய நம்பரை நீங்கள் போடவே போடாதீங்க. ஏன்னா நிறைய மிஸ்யூஸ் ஆகுது. அதனால் முடிஞ்ச வரை நீங்கள் அதில் போட வேண்டாம். அதில் வந்து வேறு யாரோ கால் பண்ணி நம்மளுடைய வீடியோலாம் போட்டு நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்குது. முடிந்த வரை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. உங்களுடைய நம்பரை நீங்கள் போட வேண்டாம். முடிஞ்ச வரை நீங்கள் கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணல திருப்பி யாரும் கால் பண்ணலன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக என்னுடைய நம்பர்லேருந்தே சாயந்தரம் 5 மணி இல்லை 6 மணிக்கு மேலே ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லாத்துக்குமே ரிப்ளை வந்துடும். முடிஞ்ச வரை இல்லைன்னா உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை போட்டுடலாம். உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட் என்னங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டுடலாம். நீங்கள் என்ன ஆம்பிஃபயர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் போடலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலில் தான் கஸ்டமர் ரிவ்யூவே இருக்குது. எத்தனையோ கஸ்டமர், அவங்க என்ன பார்த்தது கிடையாது, நான் அவங்கள பார்த்தது கிடையாது, ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கன்னியாகுமரிலேருந்து ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்குங்கிருந்து கொரியர் போட்டிருப்போம், அவங்களுக்கு பிடிச்சி நமக்கு வீடியோவே அனுப்பிச்சுட்ருக்காங்க. நிறைய இருக்கும் நம்ம சேனலில் வீடியோ, நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். நம்மளால் முடிஞ்ச வரை எவ்வளோ நல்லது செய்யணுமோ அவ்வளோ செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன ஒரு 50,000 ஆம்பிஃபயர் செஞ்சால் கூட அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி ஒரு 50,000 சப்ஸ்கிரைப் தொட்டது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் நிறைய பேர் கூட நினைக்கலாம், நிறைய பேர் மில்லியன் கணக்கில் போயிருக்காங்க, உனக்கு என்ன இந்த 50,000 பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் என்னுடைய கஸ்டமர் 50,000 சப்ஸ்கிரைபரும் எனக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா எனக்கு ஒரு இந்த 50,000 சப்ஸ்கிரைப் கிடச்சது எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்த மேலும் மேலும் வளர்றது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ வந்துட்ருக்கோம். இன்றைக்கான வீடியோவில் என்னென்னங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொன்றா சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபயரில் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து வண்டிக்காக கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு 2.1, அதாவது 2.1 வந்து 2 ஸ்பீக்கர் ஒரு சப்வூஃபர் போடுற மாதிரி ஹெவியாக வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அது கஸ்டமைஸ் டிசைனில் கேட்டிருந்தாங்க. அதுதான் இந்த ஆம்பிளிஃபயர். இது 12 வோல்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயர் தான் இது. அது கீழே உள்ள ஆம்ப் வந்து ஸ்டீரியோ ஆம்ப், அதாவது 2 ஸ்பீக்கர் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டீரியோ ஆம்ப் தான் இது. இது வந்து 2 ஸ்பீக்கர் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டீரியோ ஆம்ப்.
இது வந்து வீட்டு யூஸ்க்காக ஹெவியாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சோனியில் பழைய ஸ்பீக்கர்ஸ் வச்சுருந்தாங்க, அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியே வேணும்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இது ஏற்றவாறு தான் இந்த ஆம்பிளிஃபர் வந்து நம்ம அடிச்சிருக்கிறோம். அடுத்த ஆம்பிளிஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 ஆம்பிளிஃபயர் தான், அதாவது வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு ஸ்பீக்கர் ஒரு சப்வூஃபர் போடக்கூடிய ஹெவி நல்லா ஹெவியான ஆம்பிளிஃபயர் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஜேபிஎல்லாம் டிரைவ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் பாக்ஸும் மாட்டி வச்சுருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர் ஒரு சப்வூஃபர் போடுற மாதிரி இது ஹெவியாக கேட்டிருந்தாங்க. இது 2.1 ஹெவி ஆம்பு தான் இது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக என்னால் வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கவே முடியலை, ஏன்னா அவ்வளோ அடித்து வச்சுருக்கோம், ஒன்று ரெண்டுனா பரவாயில்ல, இல்லை லைன் கட்டி அடிக்க வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் இது என்னெல்லாம் தனித்தனியாங்கிறது என்னால் காமிக்க முடியல. கண்டிப்பாக அடுத்த டைம் இருக்கும்போது அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போட்டு விட்றேன். இந்த வீடியோ வந்து இந்த ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா 5.2 ஆம்பு, ரெண்டு வே மீட்டர் போட்டு செஞ்சுருக்கோம். கஸ்டமர் இது கஸ்டமைஸாக கேட்டது, ரெண்டு சப்வூஃபர் 5 ஸ்பீக்கர் போடுற மாதிரி டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயர் தான் இது. நல்லா ஹெவியான ஆம்பிளிஃபயர் தான் இது. அடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெகுலர் மாடல் தான், மூணுமே 5.1 தான், மூணுமே 5.1 தான், எல்லாமே டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய 5.1 மாஸ்பெட் ஆம்பிளிஃபயர் தான் இது. நம்மளுடைய ஓன் மேக் ஆம்பிளிஃபயர் தான். அது மட்டும் இல்லாமல் இது எல்லா ஆம்பிளிஃபயருமே நம்ம ஒரு ஆள் கைப்பட செஞ்சதே எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஆளை போட்டோ நம்ம தனிப்பட்ட முறையிலையோ இது ஆளை போட்டோ நம்ம செய்கிறது கிடையாது. இது நம்ம ஒரே ஆளுக்கு வந்து நம்ம செஞ்சது தான் இது எல்லாமே. இது மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்குது, வாங்க காமிக்கிறேன். இந்தா அங்கே ரெண்டு குட்டி இருக்குது, குட்டிங்கிறது ஆம்புங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரிக்காக ஒரு ஆம்பும் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொன்று ஒரு பிக்கப்காக ஹெவியாக வேணும் பெரிய கேபினட் போட்டே வேணும்னு சொல்லியே கேட்டாங்க. அவங்களுக்காக ரெண்டு ஆம்பிஃபயர் வந்து நல்லா ஹெவியாக அசம்பிள் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் சப்பு ரெண்டு ஸ்பீக்கர் போடுற மாதிரி ஹெவி ஆம்பு 2.1 தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இது 1 12 வோல்ட் 1 24 வோல்ட்டுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா டிராக்டருக்காக ஸ்பீக்கர் கேட்டிருந்தாங்க. நல்ல ப்ளைவுட் பாக்ஸ் போட்டு எனக்கு அடித்து ஸ்பீக்கர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ரெண்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் நம்ம மாட்டி வச்சுருக்கோம். அது கீழே ஒன்று வச்சுருக்கிறாங்க, அதை மூஞ்சி திருப்பி அங்கே வாங்க வச்சுருக்கிறாங்க நம்ம பசங்க. சரி ஓகே பரவாயில்ல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் பார்த்திங்கன்னா சிங்கக்குட்டி மாரி பக்காவாக இருக்குது. தேட்டர் பாக்ஸ் ரொம்ப நாள் இல்லாமல் இருந்துச்சு, இப்போதைக்கு இப்போது ஸ்டாக் இருக்குது. அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பேசிக்கே இப்போ கரெக்டாக இருக்குது. எக்ஸஸாக இருக்கும்போது அடுத்தோட வீடியோ வந்து அடுத்தால நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் தேட்டர் பாக்ஸ் தான் இது, ஓகேங்களா. அடுத்தால 4 இன்ச் பாக்ஸ் வந்து சென்டர் பாக்ஸ் வந்து இங்கே தனியாக ஒரு 4 பீஸ் என்ன மாட்டி வச்சுருக்கிறோம். அடுத்தால வந்து பாருங்கள் நம்ம ஜேபிஎல் 1-3 மாட்டி அப்படியே ரத மாட்டு உட்காந்துருக்கு. பார்த்தீங்கன்னா 1500 வாட்ஸ் ஜேபிஎல், 1-3 சப் இருக்குது. எல்லாமே டெலிவரிக்காக நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடம் காலியாக தான் இருக்கும், எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ எல்லாமே நாளைக்கு டெலிவரியாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு எல்லாமே வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். ஏன்னா இன்றைக்கி மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கோம். 50,000 சப்ஸ்கிரைபருக்கு நமக்கு 50,000 நன்றியை சொல்லிக்கிறேன், அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கட்டுமேங்கிறக்க நம்ம அடித்து வச்ச ஆப்பெல்லாம் நம்ம ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். இது வந்து எங்களுடைய ரெகுலர் நோ எடுக்கணும்னா டெய்லி வீடியோ போடலாம்னால முடியலை, நம்ம ஒரு ஆள் ஒர்க் பார்த்துட்ருக்கிறதுனால நம்மளால் வீடியோ போட முடியலை. அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள் 5.1 ஒரு லோ காஸ்ட் ஸ்டாம்பு சிங்கக்குட்டியாட்ட மேலே உட்காந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோ காஸ்ட் ஸ்டாம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா குஜராத் போகுது, லோக்கல் கிடையாது, குஜராத்துக்கு இங்கே வந்து போகுது இந்த ஆம்பும் சரி. அதுக்கு கீழே உள்ள ஆம்பு வந்து பார்த்திங்கன்னா 2.1 ஹெவி ஆம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு போகுது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு ஸ்டேட்டுக்கே போகுது, நிறைய கொரியர் போயிட்டுருக்குது, நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட நண்பர்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கொரியரும் பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம சேஃபாக எந்த அளவுக்கு நம்ம பேக் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம சேஃபாகவே கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆம்ப் மேலே உட்காந்துருக்கு, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 JBL நம்மளுடைய ஓன் பாக்ஸ் போட்டு ப்ளைவுட் பாக்ஸ் போட்டு அப்படியே சிங்கக்குட்டியாட்டி உட்காந்துருக்கு. அடித்தாலும் சும்மா கும்புன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அடுத்தால இங்கே இந்த சைடு இருக்குது பார்த்துவோங்க, 3 ஸ்பீக்கர் 8 இன்ச் மாட்டி வச்சுருக்கு தேட்டர் பாக்ஸு. அடுத்தால இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆம்பு, வேறு லெவல் ஆம்பு, உள்ளே திறந்து காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. 7.2 ஆம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சப்பு ஒரு சப்புக்கு மட்டும் 8 டிரான்ஸ்டர் போட்டு ஏற்றிருக்கிறேன், அதாவது 4 டிரான்ஸ்டர் 6 இல்லைங்க, 8 டிரான்ஸ்டரில் பிரிட்ஜப் போட்டு ஏற்றி வச்சுருக்கிறேன். பக்காவாக இருக்கும், சப்புலாம் அப்படி குதியாக குதிக்கும். அந்தமாரி ரெண்டு போர்டு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு தனித்தனி டிரான்ஸ்ஃபார்மர் சாப்பாடு போடுறதுக்கு தனியாக வச்சுருக்கிறேன். அதனால் நல்ல பக்காவாக ரிசல்ட். இதெல்லாம் நம்ம கஸ்டமர் ரிவ்யூவோடவே இருக்குது நம்ம சேனலில், நீங்கள் போய் தாராளம் பார்த்துக்கலாம் இந்த ஆம்ப் செஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த கஸ்டமரோட ரிவ்யூவோடவே இருக்குது. வயரிங் பாருங்கள், அப்படியே ரோடு போட்டு கோடு போட்டு மாதிரி இருக்கும், நீட்டாக இருக்குங்களா.
வெடியே இருக்கிற அண்ணாட்டையும் கேட்டுக்கிறேன், வெளியிட்டா இருக்கானே பார்த்தீங்களா, ஆ சொல்லிட்டாரு டன்னு. அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு நம்ம ரெகுலர் மாடல் தாங்க, ஆனால் 7.1 அடிச்சு வச்சுருக்கு. அதில் ரெகுலர் மாடல் தான், அதுக்கு வைக்க கேடா இல்லை, பாவம் ஒரு வாரம் நின்றுச்சு. அதுக்கும் ஸ்டூல் அடுத்தால இல்லை, அடுத்தால அடுத்த ஸ்டூலில் பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பெரிய பெரிய ஆம்ப் மட்டும்லாம் இல்லைங்க, சின்ன ஆம்ப்பு பார்த்தீங்களா, ஒரு 2.1 ஆகட்டும், ஒரு ஸ்டீரியோ முத கொண்டு நம்ம ஒட்டிக்கிறது இல்லைங்க, எல்லாமே நம்ம பண்ணுறோம் பாருங்கள். ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்பு தான் கனெக்டர் முத கொண்டு போட்டு பக்காவே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் ஆன் ஆஃப் சுவிட்ச்லேருந்து எல்லாமே இருக்கும், இது கூட நம்ம உட்காந்து நம்ம அசம்பிள் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதாவது நம்ம பெரிய பெரிய ஆம்ப்பு இவ்வளோ பெரிய ஆம்ப்பு தாங்க கிடையாது, சின்ன ஆம்ப்பாக இருக்கட்டும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். நம்ம எந்த கஸ்டமராக இருந்தாலும் சரி, சின்ன கஸ்டமராக இருந்தாலும் சரி, பெரிய கஸ்டமராக இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு கஸ்டமர் தான். ஸோ எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ ஆம்ப், இது வந்து 2.1 ஆம்ப், இது எல்லாமே 12 வோல்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபயர் தான் இது. இது ரெண்டு ஸ்பீக்கர் போட்டு சப்பு போடக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வண்டிக்கெலாம் சும்மா தரமான பேஸ் வேணால் பக்காவாக இருக்குங்க. தனியாக ஆம்ப்பு போட்டு வயரிங் இழுத்து அந்த சப்புக்கு ஆம்ப்பு போட்டு வயரிங் இழுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதில் எல்லாமே இது இன்க்ளூடு எல்லாமே இதிலேயே வந்துடும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் கொடுத்தீங்கன்னா போதும், அப்படியே உங்களுக்கு எல்லாமே பவர் ஆம்ப் சப் ஆம்ப்லேருந்து எல்லாமே உள்ளே வந்துடும். டாடா ஏசிக்கு தோஸ்துக்கு பிக்கப்புக்கெலாம் எத்தனையோ வண்டி மாட்டிகிட்ருக்கோம், நம்ம சேனலை பாருங்கள் ஃபஸ்ட்டு. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னாலே உள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அடுத்ததாக அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வீடியோ வரும். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு தெரிய வரும். இது வந்து 2.1 ஆம்ப் தான் நம்ம ரெகுலர் மாடல். இன்னும் நிறைய அடித்து வைப்போம், 10-15 அடித்து வைப்போம். இன்றைக்கி நாளைக்கு டெலிவரிக்காக கொஞ்சம் அடித்து வச்சுருக்குறோம் அவ்வளோதான். இது மட்டும்தான் நண்பர்களே, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எடுத்து வச்சு சத்தியமாக நான் மட்டும் இல்லைங்க, நான் தொடவே இல்லை, இதில் ஒரு ஸ்பீக்கர் கூட இன்ச்சு போய் கூட நான் ஓட்டலை. நம்ம கடையில் சப்போர்ட் பண்ணக்கூடிய தம்பிமார்கள் தான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறாங்க. தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், அண்ணன் எல்லோரும் இருக்காங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் வீடியோ எடுத்திருக்காங்க. சத்தியமாக நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு இதை நம்ம செய்யணும்னு நினச்சா சாத்தியமே கிடையாது. ஒரு ஆள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பிமார்கள் தான் இருக்காங்க, வீடியோக்குள்ளே வரமாட்டாங்க, ரொம்ப கூச்சப்படுறாங்க. தனியாக ஒரு வீடியோ வச்சு அவங்கள செய்யணும்னு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து வரலை பார்த்துக்கோங்க. அவங்க வந்து சைடில் நின்றுருக்காங்க, அவங்க தான் இதெல்லாம் வீடியோவும் எடுத்துகிட்ருக்காங்க. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு, க்ளீன் பண்ணி வச்சு, இதெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சது அவங்க தான். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இன்னொன்று, 50,000 சப்ஸ்கிரைப் கிடச்சது எனக்கு ஒரு பெரிய ஒரு லக்கு. ஏன்னா நம்ம ஒரு யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் ஒரு ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, வேவர்ஸாக இருந்தோம். நானும் உட்காந்து வீடியோ பார்ப்பேன், நானும் யூடியூப்லேயே நானும் வீடியோ பார்த்துருக்கேன். எப்போ கடந்த ஒரு 6-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்துட்ருந்தேன், ஓ வீடியோ ஃபுல்லாக போடுவாங்களா யூடியூப்பில் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இடத்துல இன்றைக்கி 50,000 சப்ஸ்கிரைப் வந்தது எவ்வளோ பெரிய விஷயம் வச்சு பாருங்கள். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 50,000 சப்ஸ்கிரைபோட நம்ம சேனல் இருக்குது அப்படின்னா ஆமைமாரி தான் வரும், மெதுவாக ஆமைமாரி தான் நடக்குது, ஆனாலும் வேல்யூபுளாக போயிட்டுருக்குது. அதனால் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், ஆனாலும் வேல்யூபுளான ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. அதுக்கு பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், கடவுளுக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ போடுறேன், முடிஞ்சால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. இன்னொன்று, தவறுதலாக பேசுனா கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க, இது உங்கள் பிள்ளையாட்டம். அது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் ரிக்வயர்மெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.